சாணக்கியாவின் உரை வீச்சு. ஹிந்து மதம் தான் தமிழர் மதமா? பாண்டிய முன்னிலையில் அர்ஜுன் சம்பத் முழங்குகிறார். டிசம்பர் 16 சனிக்கிழமை 7 மணி ஸ்ரீ ராகவேந்திரா சபா மந்திரா மஹால் ஸ்ரீரங்கம் திருச்சி. அனுமதி இலவசம். பொதுவாகவே முகத்துவாரம் என்பது ஒரு கடலும் அதே போன்று ஆறும் சங்கமிக்கின்ற ஒரு இடம். அந்த ஒரு வகையில் வந்து முகத்துவாரம் தான் வந்து ஒரு வாழ்வாதாரமே. எப்படின்னா முகத்துவாரத்தை ஒட்டி இருக்கிற மீனவர்களுக்கும் வாழ்வாதாரம், அதே போல் முகத்துவாரத்தால் வந்து இனவிருத்தி அடைந்து, அதாவது மீன்கள் இனவிருத்தி அடைந்து அதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கடலுக்குள் போய் கடலும் வந்து ஒரு மீன் உற்பத்தி அதிகமாகி அதை சார்ந்த மீனவ கிராமங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரம். பொதுவாக வந்து ப்ரீடிங் கிரவுண்ட் சொல்லுவாங்க, முகத்துவாரத்தை பொறுத்தவரையில் ஒரு மீன் உற்பத்தி மையம் சொல்லலாம். அதாவது மகப்பேறு மருத்துவமனை எப்படி இருக்குது, அதே போல் வந்து முகத்துவாரம் வந்து மகப்பேறு மருத்துவமனை மாதிரி ப்ரீடிங் கிரவுண்டு. இறால், அதே போல் பல வகையான மீன்கள் கடல்லேருந்து குஞ்சு பொறியுது இங்கே வருவாங்க. இங்கே வந்து குஞ்சு பொறிச்சிட்டு அதன் பிறகு தான் கடல் போவாங்க. அந்த மாதிரி கடலை சார்ந்திருக்கின்ற மீனவர்களுக்கும் முகத்துவாரத்தை சார்ந்திருக்க மீனவர்களுக்கும் முகத்துவாரம் என்பது ஒரு வாழ்வழிக்கின்ற ஒரு விஷயம். ஆனால் ஒரு மனித தவறு, வெள்ளத்தை வந்து வருமுன் வந்து காத்து அதன் அடிப்படையில் வந்து வெள்ளம் வராமல் தடுத்திருந்தா இந்த விடியாத அரசு வந்து அது வந்து சரியான நடவடிக்கை எடுக்கணும், அதன் அடிப்படையில் வந்து நடவடிக்கை எடுக்க தவறியதன் காரணமாக ஒரு சிபிசி இல்லை எண்ணெய் கழிவுகள் வேஸ்ட் ஆயில்னு சொல்கிறாங்க, கச்சா ஆயில்னு சொல்கிறாங்க. இப்போ ட்ரிபியூனல் கூட என்ன சொல்லியிருக்கு, முழுக்க இது வந்து சிபிசிஎல்னுடைய ஒரு மனித தவறு, இதுக்கு வந்து பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் வந்து அது இது வாங்கி இருக்காங்க. சிபிசிஎல் வந்து பொறுப்பேற்றுக்கணும் என்ற அடிப்படையில் இன்றைக்கி வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அதே போல் ட்ரிபியூனல்லையும் சிபிசியில் தான் வந்து ஒரு முழு பொறுப்பேற்றுக்கணும், அரசு எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அரசை பொறுத்தவரையில் ஒரு தட்டி கழிக்கிற வேலை செய்யக்கூடாது. ஏன்னா அரசு தான் வந்து உடனடியாக மக்களை வந்து எதிர்நோக்கிற விஷயம், மக்கள் வந்து எதிர்நோக்கிற ஒரு விஷயம்னா அரசு என்ன செஞ்சுது அப்படின்னு அரசு வந்து முழுக்க சிபிசியில் வாதாடி அதன் அடிப்படையில் வந்து இவர்களுக்கு வந்து நிவாரணம் பெற்று தருவார். அதே போல் அவர் அரசு வந்து வெள்ளத்தை தடுக்க தவறின் காரணமாக இருக்க 6000 ரூபா கொடுத்தா கூட. ஸோ இந்த மாதிரி வாழ்வாதாரங்கள் வந்து தவிக்கின்ற சூழ்நிலையில் இப்போ நாங்கள் கூட தான் ஆயில் ஸ்பில்லேஜ் ஒரு கப்பல் வந்து 800 காமராஜர் காமராஜ் துறைமுகத்தில் வந்து கப்பலில் வந்து கசிவு ஏற்பட்டு கரெக்டாக மரக்கான வரையில் இந்த சைடு பழையவர்களில் பாதிப்பு ஏற்பட்டு போகுது. நாங்கள் தட்டி கழிக்கலையே, நிவாரணம் வந்து அவங்க வந்து கொடுக்கும்போது நாங்கள் வந்து வாங்கித்தரோம், அது வந்து நாங்கள் வழக்கு போட்டோம் கப்பல் கம்பெனி மேலே. அது வந்து ஒரு 200 கோடி ரூபா அவார்ட் ஆகி இன்ட்ரியமாக 100 கோடி ரூபா கொடுத்தாங்க. அப்போ நான் மீன்வளத்துறை அமைச்சர் தான், அன்றைக்கி 100 கோடி ரூபா எல்லா கிராமத்துக்கும் கொடுத்தோம். அன்றைக்கி இப்போ அதோடய தொடர்ச்சியாக இப்போ 100 கோடி ரூபா வந்தது கொடுத்தாங்க. ஆனால் கப்பல் கம்பெனி கொடுத்துருச்சு சொல்லி நாங்கள் கொடுக்கலையே, நாங்கள் வந்து கொடுக்காம இல்லையே. நாங்கள் வந்து சொசைட்டி மூலமாக எல்லா மீனவ கிராமங்களுக்கும் பணம் கொடுத்தோம். அதாவது வந்து ஒவ்வொரு கிராமத்துலேயும் மீனவர் கூட்டு சங்கம் இருக்குது, ஆண்களுக்கு இருக்குது, மகளிருக்கு இருக்குது, அதெல்லாம் கணக்கெடுக்கணும். மரக்கானவரில் கணக்கெடுத்து அவங்க வாழ்வாதாரம் போயிடுச்சு, அதனால் அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே இங்கேருந்து பழையவேற்காடுலேருந்து மரக்கானவரில் குறிப்பாக இந்த 6 கிராமம் நான் சொல்கிறேன், இந்த 6 கிராமம் இந்த முகத்துவாரத்தை ஒட்டி இருக்கிற கிராமங்கள் அவங்களுடைய அந்த படகுகள் போயிடுச்சு. படகுகள்லாம் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆயில், அந்த க்ரூட் ஆயில் இருக்கு இல்லையா, அந்த ஆயில் போய் டெபாசிட் ஆயிடுச்சு. அவங்க எப்படி போய் தொடச்சிட்டு இருக்க முடியும்ப்போ? அந்த அளவுக்கு வந்து இறக்கணும். 30ஆம்தேதியிலேருந்து தொழில் போகல அவங்க, இப்போ அதை விட்டுட்டு அவங்க இப்போ 3 நாள் தொடச்சிட்டு இருப்பாங்களாங்க. ஸோ அதை வந்து அவங்களெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு அதுக்கு ஒரு இது கொடுக்கணும், நிவாரணம் கொடுக்கணும். ஒரு 3 நாளாக அது ஆகும் அவங்க க்ளீன் பண்ணி கொண்டு போகிறதுக்கு. வலை போயிடுச்சு. வலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு போட்டை 1.5 லட்சம் ரூபா இன்றைக்கி இதே ஸ்டேஜில் இருக்கும் போனால் ஃபயர் ஆகிற சூழ்நிலை இருக்குது. திடீர்னு தீப்பத்தம், அந்தளவுக்கு அந்த ஆயில் எல்லாமே உள்ளே கசிஞ்சு கிடக்குது. சரி, அது ஒரு பக்கம். ரெண்டாவது என்னென்னா அந்த இது வலைகள் பார்த்தா ஒரு வலையும் 5-7 லட்சம் ரூபாய்க்கு பெருமான விலை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு கணக்கெடுத்து இந்த 6 கிராமத்துக்கு அவங்க இன்னொன்று கேட்குறது என்னென்ன, நம்ம ஏற்கனவே வந்து நார் சென்னை வந்து தெர்மல் பவர் பிளான்ட் கட்டும்போது அம்மாவுடைய ஆட்சியில் 91-96 ஆண்டு காலத்தில் ஒவ்வொரு வீட்டுக்கும் வேலை கொடுத்தோம். அந்த மாதிரி சிபிசிஎல் பண்ண தப்புக்கு வந்து அவங்க வேலை கொடுக்கணும். இந்த 6 கிராமத்தை சார்ந்தவங்களுக்கு வேலை கொடுக்கணும், ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் வேலை கொடுக்கணும், நிவாரணம் கொடுக்கணும், படகு வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு உண்டு பணம் கொடுக்கணும், வலை எல்லாம் போச்சா அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து வலைக்கு உண்டான பணம் கொடுக்கணும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா இப்போது ஆயில் வந்து முதல்ல எடுக்கணும். ஏன்னா இந்த ஆயில் வந்து மேலே இருக்கிறதுனால ஆக்சிஜன் வந்து மேலே வந்து சுவாசிக்க முடியாது.
இப்போ ரெண்டாவது இவங்களுக்கு உள்ளூர் கிராமவாசிகளுக்கு ஆறு கிராமத்து சார்ந்தவங்களுக்கு சுவாச பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த ஆயிலால். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு அதுக்கு உண்டான நடவடிக்கை எந்த அரசும் இந்த விடியாத அரசு எடுக்கிறாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நுண்ணுயிர்கள் எல்லாமே வந்து உற்பத்தி பண்ணுற அளவுக்கு வந்து மேலே வந்து ஒரு கோட்டிங் ஆகிப்போச்சு. இப்போ முகத்துவாரமே பார்த்தீங்கன்னா அப்படியே கோட்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா. இதை வந்து ஒரு டெக்னாலஜி இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்க சூழ்நிலையில் அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி உடனடியாக வந்து ஆயிலை வந்து அந்த க்ரூட் ஆயிலோ இல்லைனா வேஸ்ட் ஆயில்னு சொல்லக்கூடிய அந்த ஆயிலை அவங்க வந்து டெக்னாலஜி மூலமாக ஒரு போர்க்கால அடிப்படையில் எடுக்கணும். இன்னும் வந்து கற்காலத்தில் இருக்கிற மாதிரி வாலியும் அந்த மக்கும் கொண்டு வந்து வச்சு அதை வச்சு முண்டு முண்டு ஊத்துற வச்சு பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஒரு கோமாளித்தனமான விஷயத்தை இன்றைக்கி அரசு அரங்கேற்றிருக்கிறது தெரிய வரும். சரி, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது அந்த பிளாட்டிங் பேப்பர் நம்ம தான் ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா பிளாட்டிங் பேப்பர் என்ன பண்ணுவோம், இங்கி வந்துன்னா பிளாட்டிங் பேப்பரை வச்சு ஊற்றி எடுப்போம். சமுத்திரத்துலேயோ இல்லை வந்து ஒரு முகத்துவத்தில் பிளாட்டிங் பேப்பரை வச்சு எடுப்பாங்க. இது முட்டாள்தனமாக வந்து இந்த வேலை இருக்குது. அதனால் இதெல்லாம் விட்டுட்டு ஐஐடியில் அவங்களுடைய உதவினாரி என்ன உடனடியாக செஞ்சு பழைய நிலைமைக்கு இந்த முகத்துவாரத்தை கொண்டு வர முடியும், அந்த மாதிரி ஒரு கன்சல்டன்சி பெற்று உடனடியாக வார்ஃபுட்டில் இறங்கினா அவங்க வந்து மறுபடியும் போய் இந்த கடல்லேருந்து எல்லா உயிரினங்களும் இங்கே வந்து இனவருத்தி பண்ணும்போது இந்த முகத்துவாரத்தை நம்பி வாழுகின்ற ஆறு கிராம மக்களுடைய வாழ்வும் வந்து விடியும். இல்லைன்னா இந்த விடியாத அரசில் அது கேள்விக்குறியாகும். ஏன்னா அதுவரையில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான நிவாரணம் எல்லாமே வந்து பண உதவி அதே போல் பொருள் உதவி இந்த வேலை வாய்ப்பு இதெல்லாம் கொடுக்கணும் தான் அவங்களுடைய வேண்டுகோள். சார், ப்ளூமர் கப்பல்னு ஒரு கப்பல் மூலமா எண்ணெயை கசிவாக இருக்கிறது வந்துட்டு ப்ளூமர் கப்பல். ஆமாம், அந்த கப்பல் மூலமா எண்ணெயை நவீன முறையில் எடுக்கப்படுறாங்க. இல்லை அதுதான் சொல்கிறேன், இப்போ டெக்னாலஜி மூலமாக அதை எடுக்கணும். அதை ஏன் டிலே பண்ணுறாங்க? அதை டிலே பண்ண என்ன ஆகுனா அது கடலுக்குள்ளே போய் அப்படியே நேராக போய் எல்லாம் கோஸ்டல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இனவருத்தி பாதிக்கும். அப்போ ஏற்கனவே இப்போ மரக்கானவரில் போயிடுச்சுன்றாங்க, இந்த சைடு பழவர் கடவுரில் போயிடுச்சு என்னன்றாங்க. 10 கிலோமீட்டர்லாம் கிடையாது, அதனால் அவ்வளோ கிலோமீட்டர் வந்து கிட்டத்தட்ட ட்ராவல் ஆகிருக்கு இப்போ. அதனால் இவங்க வந்து ஒவ்வொரு நொடி அதாவது வந்து ஒரு தாமதம் ஏற்படுத்துகின்ற நிலை வந்து அவருடைய வாழ்வாதாரத்தை வந்து விட விளையாடுகின்ற ஒரு விஷயமாக தான் நிச்சயமாக பார்க்க முடியும். அதனால் அது கப்பலையோ இல்லைனா ஒரு டெக்னாலஜியோ இல்லை ஐஐடியினுடைய கன்சல்டன்சி கொண்டு வந்து இல்லை பாருங்கள் இப்போது எவ்வளோ முட்டாள்தனமான இது. ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா மாதவரம் ஏரியா இது ரெட்டில்ஸ் ஏரியாவில் தான் நினைக்கிறேன், மூத்த ஏரியாவில் அந்த ஏரியாவில் ஒரு இது ப்ளீச்சிங் பவுடர் போது போட்டு மைதா மாவு போட்டுக்கிறாங்க. இப்போ அது நார்வாய் குப்பமா, நார்வாய் குப்பத்தில் அந்த மாதிரி ஒரு முட்டாள் அரசு இருக்குது. என்னத்தை பண்ணுறது அந்த மாதிரி இல்லாமல் உண்மையிலே வந்து ஐஐடியினுடைய கன்சல்டன்சி பெற்று இயல்பு நிலைக்கு அது திரும்பினா தான் மட்டும்தான் இந்த மறுபடியும் வந்து இந்த கடல் வாழ் உயிரினங்களை இங்கே வந்து குஞ்சு பொரிப்பதன் மூலம் அது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரத்துக்கு மேம்படுகின்ற ஒரு வழியாக இருக்கும். எனவே அதில் காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டியது அரசுடைய பொறுப்பு. நல்ல கேள்வி கேட்டீங்க. நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறேன், நீங்கள் சோசியல் மீடியா பார்த்தீங்கன்னா நீங்கள் மக்களை சந்திக்கவே இல்லை. மக்களை சந்திச்சா தானே மக்கள் என்ன பிரச்சனை சொல்கிறாங்கன்னு நான் உங்களுக்கு தெரியும். மக்களை சந்திக்காமல் சும்மா இந்த இது இந்த ஃபோட்டோ அரசு வெறும் ரிமோட் அரசு வெறும் ஃபோட்டோவை மட்டும் காமிச்சிச்சு. அந்த ஃபோட்டோவை மட்டும் பார்த்துட்டு போயிட்டு அவங்க பாட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஓஹோ நல்லா செயல்படுறீங்க அவ்வளோதான். இதான் மக்களை சந்திக்கணும்ல, மக்களை சந்திக்கலையே எங்கே சந்திச்சாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த தடுக்கப்பட்டாங்க காவல்துறை மூலமாக வந்து அந்த குழுக்கிட்ட தங்களோட நிலைப்பாடை நிலையை வந்து அதான் ஏற்கனவே சொன்னேன், மக்களை தடுக்காதீங்க, அப்போ தான் உள்ளபடி உள்ள நிலையை திரும்பும்போது நமக்கு நிதி அதிகமாக கிடைக்கும். ஆனால் இவங்களுடைய குட்டு வெளிப்பட்டுற போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக அங்கங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போலீஸ் வச்சு மக்களை தடுத்துட்டு வெறும் அந்தந்த இடத்துல ஃபோட்டோவை மட்டும் காமிச்சிருக்காங்க. ஃபோட்டோவை பார்த்துட்டு அவங்களும் காஃபி சாப்பிட்டு ஓஹோ ஆஹா பேஸ் பேஸ் சொல்லிட்டு போயிட்டாங்க. ரெண்டு வாரத்தில் நாங்கள் அறிக்கை தரேன்னு சொல்லிட்டு. அதிகமாக மீனவ மக்கள் இந்த பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதற்கு மீன்வளத்துறை அமைச்சர் வந்து இங்கே இதை கேட்கல, அவங்க பாதிக்கப்பட்டவங்க பார்க்கலன்னு சொல்லி குற்றச்சாட்டு. ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி மக்களை சந்திக்கின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அந்த அடிப்படையில் தான் மாவட்ட செயலாளர் இன்றைக்கி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பகுதி செயலாளர் எல்லாமே இன்றைக்கி வந்து எங்கள் ஃபீல்டில் இருக்கிற இன்றைக்கி அவங்க எங்கள் ஃபீல்டில் வந்தாங்க, எல்லாம் ஓடி ஒழிஞ்சிட்டாங்களே. இந்த மலைக்கு கிட்டத்தட்ட வந்து 4ஆம் தேதி 5ஆம் தேதி கடுமையான மழை, நான் 3ஆம் தேதியிலேருந்து மழை பெஞ்சிட்ருக்கு, 4ஆம் தேதி மழை பெஞ்சிட்ருக்கு. கடுமையான சூழ்நிலை கூட ஒருத்தரும் வந்து எட்டி பார்க்கல. ஆனால் களத்தில் முழுமையாக வந்து மக்களோட மக்களாக உழைக்கின்ற இயக்கம் வளர்த்து எல்லாம் இப்போ கழக பூச்சாவுடைய அந்த உத்தரவு ஏற்று எல்லா இடத்துலையும் வந்து வேண்டிய நிவாரணப் பொருட்கள் ஆறுதல் இது மீட்பு பணி எல்லாத்தையும் செஞ்சு வந்தது. இப்போ போட்டு வந்து பார்த்திங்கன்னா மீனவரை வந்து ஈடுபடுத்துனாங்களா சொல்லுங்கள். சென்னையை பொறுத்தவரை
அன்னைக்கு 2015 சரி அதே மாதிரி 2018 சரி 19 சரி அந்த மாதிரி மழை காலங்களில் மீனவர்கள் பொதுவாக ஈடுபட்டு ஏன்னா போட்டெல்லாம் வந்து இது பண்ணணும் போட்டே வந்து கொண்டு வரல மீனவரையும் ஈடுபடுத்தலை அப்படி வந்து இந்த அரசாங்கம் பார்த்தீங்கன்னா எதை பற்றியும் கண்டுக்காமல் மக்களை பற்றி கண்டுக்காமல் வஞ்சித்திருக்குது அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க மட்டும் எப்படி வரப்போகிறாங்க வரமாட்டாங்கல்லாம் சார் உதயநிதி ஸ்டாலின் வந்து நாங்கள் எங்கே உங்கள் அப்பா கிட்ட போ காசு கேட்டோம் மத்திய அரசில் நிதி இது வரிப்பணத்தை தானே கேட்குறாங்க அமைச்சர் தெரிவித்திருக்கேன் யார் உதயநிதி ஸ்டாலின் அவரா அதுதான் பணமாக கேட்டுருக்கேன் ஆமாம் அது மாதிரி தான் நானும் நான் மக்களும் கேட்குறாங்க இங்கே உங்கள் அப்பா கிட்ட பணமாக கேட்குறாங்க அள்ளி கொடுத்துட்டு போங்கன்னு தான் நாங்களாம் கேட்குறோம் ஆ நாங்களாக தான் கேட்குறோம் மாநில அரசு கேட்குறோம் உங்கள் அப்பா ஓட்டு பணமாக கேட்குறீங்க உங்கள் தாத்தாவுக்கு உங்கள் அப்பா ஓட்டு பணத்தில் வந்து செலவு 81 கோடி ரூபாயில் செலவுக்கு போகிறீங்க உங்கள் அப்பா வீட்டு பணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 42 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது கார் ரேஸு என்ன ஃபார்முலா 2 அந்த பந்தி நடத்துறீங்க அதேக்கு தான் நாங்கள் கேட்குறோம் அதனால் முதல்ல வந்து நீங்கள் யோகிமான்னு பாருங்கள் அதனால் அழுத்தம் கொடுத்து வாங்குறத பாருங்கள் சும்மா மக்களை சந்திக்க விடாமல் பண்ணிட்டு குழுவுக்கு வந்து காஃபி சுண்டல் எல்லாம் கொடுத்துட்டு அனுப்பிட்டு இப்படி பேச வேணாது அதனால் 38 MP இருக்காங்க 38 MP அங்கே பார்லிமெண்ட் கூடியிருக்கு அதை ரேஸ் பண்ணி அதிகமான அளவுக்கு நிதி வாங்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்தா அது ஒரு நல்ல விஷயமா பார்ப்பாங்க நம்ம கேள்வி என்ன சார் இந்த பகுதி மக்களுக்கு இன்னும் வந்து அரிசி இது மாதிரி இது வந்து சேரலன்னு நேற்று பத்திரிகையில் எது அதனால ஒரு நிவாரணம் வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பு இன்னைக்குன்னா எவ்வளவு வந்து 6000 ரூபாய் போதுமா இந்த காலத்துல சொல்லுங்க இந்த காலத்துல 6000 ரூபாய் போதுமா தம்பி அவன் ஒரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா டிவி போச்சு ஃப்ரிட்ஜு போச்சு வாஷிங் மிஷின் போச்சு துணிமணி போச்சு இதெல்லாம் 6000 ரூபாயில் எதாவது பண்ண முடியுமா தம்பி ஒன்றும் பண்ண முடியாது 6 நாள் அவங்க வாழ்வாதாரம் போச்சு அவங்க ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்ன்றதுல 6000 ரூபா ஆனால் பொருள் எல்லாம் சரி நாங்கள் வந்து 5000 ரூபா அந்த காலத்தில் வந்து 5000 ரூபா நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க 5000 ரூபா தான் கொடுத்தாங்க அம்மா நாங்கள் 6000 ரூபா கொடுத்தாங்கண்ணா அப்போ நாங்கள் 2000 ரூபா கொடுத்தா 3000 ரூபா கொடுப்பீங்களா அந்த 1000 ரூபா போட்டு அப்போ அன்றைக்கே 10000 ரூபா கொடுத்தா இன்றைக்கி 11000 ரூபா தருவீங்க இன்றைக்கி அன்றைக்கி இருந்த சூழ்நிலைக்கு 5000 ரூபா பெரிய விஷயம் ஏன்னா விலைவாசி அன்றைக்கி கட்டுக்குள்ளே இருந்தது 5000 ரூபா பெரிய விஷயம் ஆனால் இன்றைக்கி என்ன பிரச்சனை இன்றைக்கி இன்றைக்கி விலைவாசி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4 மடங்கு ஏறி இருக்குது இன்றைக்கி பணம் அதிகமாக பணம் இது வீக்கம் வந்து ஜாஸ்தி ஆகிப்போச்சு இப்போ அன்றைக்கி 5000 ரூபா மதிப்பு இன்றைக்கி 15000 ரூபா அதான் வந்து நம்ம கழக போச்சா 12000 ரூபா கொடுத்துட்டு போங்களேன் எது எதுக்கோ கண்ணா பின்னான்னு ஒரு செலவு பண்ணுறீங்க உருப்படி இல்லாத செலவு ஒரு தேவையில்லாத செலவு மக்களுடைய வரிப்பணத்தை எல்லாம் வந்து காலி பண்ணுறீங்க மக்கள் கஷ்டப்பட்டு செலவு பண்ணுற வரி கட்டுறதெல்லாம் வந்து தேவையில்லாத உருப்படி இல்லாத திட்டங்களுக்கு கொண்டு போகிறீங்க இன்றைக்கி பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு நேரடியாக வந்து பயன்படுற வகையில் இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் கணக்கெடுத்து அவங்களுக்கு அரிசி மளிகை சாமான்கள் துணிமணி இதெல்லாம் கொடுத்துட்டு போயிருந்தேன் ரேஷன் அரிசியை கொடுத்து இன்றைக்கி அவமானப்பட்டிருக்காங்க சிபிசியில் இன்னைக்கு இல்லை அவங்க பொறுத்தவரை வந்து கள அளவில் போகணும் மக்களுடைய பிரச்சனை கேட்கணும் மக்களுடைய பிரச்சனையை வந்து மக்கள்கிட்ட போய் கேட்காம சும்மா வந்து மக்களெல்லாம் தடுத்துட்டாங்க இவங்க அதையே மதிய குழு கேட்கல சரி மக்களை சந்தி கொடுங்கன்னு ஒரு ஃபோட்டோ பார்த்தா சரிம்மா சரியாது அதனால் அவங்க என்ன அறிக்கை கொடுத்துருக்காங்க எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் பார்த்துட்ட பிறகு உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் சிபிசி நிறுவனம் தொழில்நுட்ப அதாவது லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் வந்து ஆயில் எடுத்துடும் சொல்லி ஒரு அறிவு கொடுத்துருக்காங்க 6000 பேருக்கு வந்து இன்னைக்கு நிவாரணப் பொருள் அமைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த பகுதி மீனவர்கள் எதுவும் இது வரைக்கும் வரல அந்த அறிக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை நிவாரணப் பொருட்கள் கொடுக்குறதுன்றது கொடுக்கட்டும் ஆனால் அதோடு இருக்கக்கூடாது அவங்க கேட்குறது என்னென்னா வேலை வாய்ப்பு நீ தானே பண்ண தப்பு மனித தவறு யாருது சிபிசிஎல்து அப்போ சிபிசிஎல்லில் யார் மனித தவறும் அவனை உள்ள தள்ளும் புரியுதாமா அவனை உள்ள தள்ளும் அவன் அஜாக்கிறது தானே அதே அவன் ஒழுங்காக வச்சுருக்கணும் இல்லையா சிபிசியில் அவன் மேலே கேஸை போட்டு உள்ளே தள்ளணும் ஒன்று ரெண்டாவது வேலை வாய்ப்பு கொடுக்கணும் கிராமத்துக்கு ஒருத்தர் 6 கிராமம் தானே கிராமத்துக்கு ஒருத்தர் வேலை கொடுத்துட்டு போங்க நாங்கள் கொடுக்கலையா அதுவே கிராமத்துக்கு கொடுத்துட்டு போங்க நீங்கள் நான் சென்னை கட்டும்போது எல்லா கிராமத்துக்கு நாங்கள் கொடுத்தோம் நாங்கள் அது மாதிரி கொடுத்துட்டு போங்க அது மட்டும் இல்லை வெறும் அரிசி பருப்பு இதெல்லாம் கொடுக்குறீங்க ஓகே நிவாரணம் வந்து எந்தெந்த போட்டு போச்சு வலை எவ்வளோ போச்சு அதெல்லாம் கணக்கெடுக்கணும் மரக்கான வரையில் ஆயில் ஸ்பில்லேஜ் இருந்தது கூட்டு சங்கம் மூலமாக பணம் கொடுக்கணும் இங்கே பழவேற்காட்டிலேருந்து மரக்கான வரையில் அதுவும் மீனவர்கள் எதிர்பார்க்குறாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து மீன்களுடைய உற்பத்தி வந்து பாதிக்கப்படாது
இங்கே வந்து குஞ்சு பொறிக்கிற ஒரு இனவச்சு செய்கிற ஒரு பாதிப்பு ஏற்பட்டு போச்சு. அது அது பழைய நிலைமைக்கு வரணும்னா ஐஐடினுடைய கன்சல்டன்சி வச்சு பழைய நிலைமைக்கு கொண்டு வர அளவுக்கு ஒரு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கின்றது தான் என்னுடைய அந்த எதிர்பார்ப்பு கூட. ஒரு ஒரு நிமிஷம் இப்போ டவர் வந்து ஆற்றுல போட்டு நம்மளால மீன்பிடி தொழில் ஆற்றுல பண்ண முடியல, மின்சார வாரியத்தில் வேலை கேட்டு நம்மளால போராடிட்டு இருக்காங்க. மின்சார வாரியமும் இதில் நம்மளுக்கு இந்த ஆற்று தொழில் விட்டு தொழில் பண்ணுற மக்களுக்கு கொடுக்கணும், வேலை கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா இல்லை இப்போ டவர் போட்டதுனாலே வந்து பொதுவாக வந்து மீனவர்களுடைய அந்த வாழ்வாதாரம் முழுமையாக பாதிச்சிருக்கு. அது ஏற்கனவே வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த 6 கிராமம் மீனவர்களும் போராடிட்டு இருக்காங்க. 8 கிராமம் போராடிட்டு இருக்கு. அதனால் அந்த 8 கிராமத்துக்கு வந்து நார் சென்னை அதாவது வடசன் அனல் மின் நிலையத்தில் எங்கள் ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் எப்படி வேலை கொடுத்தோமோ அதேமாதிரி வீட்டுக்கு ஒரு வேலை கொடுக்கணும். அதான் மீனோட எதிர்பார்ப்பு. ஓகே.